ஜிடிஎஃப் கேம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் அதே ஜிடி நம்ம போன்ல விளையாட முடியும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்திருப்போம் பட் உண்மையிலேயே உண்மையிலே ஜிடிஎஃப்ல விளையாட முடியாது பட்

செட்டிங்ஸ் பிளே இருக்கு லோடிங் ஸ்கிரீன் கூட சிஜே இல்ல பிராங்க்லின் மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க வந்துடும் நண்பர்களே இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம வீட்டுல நின்று பின்னாடி இந்த பாக்குறதுக்கு அச்சசல் அப்படியே பிராங்க்லின் மாதிரி இருக்கிறான் இதுல வந்து ஜிடிஓட எல்லா ஃபீச்சர்ஸும் அப்படியே இதுல இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிராங்க்லினோட வீட்ல தான் இருக்கோம் ஆனா நம்ம மொபைல்ல விளையாடிட்டு இருக்கோம் இங்க பாருங்க ஒரு சோபா செட் போட்டு இருக்கோம் இங்க ஒரு டைனிங் செட் இருக்கு இங்க வந்து நடு ஹால்லே வந்து ஒரு பெட்ரூமை போட்டு தூங்கிட்டு இருக்கோம் இங்க ஒரு படி வந்திருக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மால இப்ப ஃபைட் போட முடியும் கேமரா ஆங்கிள்ஸ் மாத்தி ஃபர்ஸ்ட் பர்சன் மாத்தி வீட்டு போட முடியும் இங்கே வந்து கன்னு வந்து இவ்வளோ கன்னு நம்மள்கிட்ட இருக்கு பிளஸ் நம்ம கிட்ட வந்து ஜிடிஎம் மாதிரியே ஃபோனும் இருக்கு இப்போ பாருங்க நம்ம நினைச்சா நம்ம ஃபோனுக்குள்ளே போய் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்க முடியும் மேப் இருக்கு கேமரா இருக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கு ராகுல் பிரதீப் யஷ் அபிஷேக் எல்லாரும் இருக்கு இப்போ நம்ம வந்து போலீஸ் கூட கால் பண்ணலாம் பாருங்களேன் நூறு நூறு கால் பண்ணிட்டேன் சீட் கோடா பான் போலீஸ்காரா பிரின்ஸ் இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டியே சீட் கோட்ஸ் தான் இந்த கேம்ல ஏகப்பட்ட சீட் கோட்ஸ் இருக்கு நிறைய விஷயத்தை நம்ம ஸ்பான் பண்ணலாம்னு சொல்லி போட்டுருந்தது அதாவது நம்ம டயல் பேட் நம்ம போன்ல வந்து நம்ம வந்து நம்பர் கால் பண்றது வச்சு தான் சீட் கோட் வந்து ஆக்டிவேட் ஆகுது நம்ம கேம முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ் கால் பண்றோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரை வந்து ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு இருங்க நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போலாம் இங்கேதான் விழுந்து கிடக்கும்னு நினைக்கிறேன் ஜிம் ஹோம் ஜிம்முக்கு நடுவுல வந்து ஒரு கார் வந்து ஆக்டிவேட் ஆகி கிடக்குது பாருங்க ஒரு போலீஸ் கார் வந்து நம்ம நடு மாடியில வந்து ஆக்டிவேட் ஆகி கிடக்குது ஐ திங்க் நம்ம அந்த காரை ஓட்ட கூட முடியும்னு நினைக்கிறேன் ஆமாங்க பாருங்க நம்ம அந்த கார்ல வந்து ஏறிக்கலாம் வீட்டுக்கு மொட்டை மாடியில் ஒரு பெரிய ஜிம் வச்சிருக்கோம் அதுக்கு நடுசுல வந்து ஒரு காரையும் ஸ்பான் பண்ணி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் பர்சன் போனால் காரோட இன்டீரியர்லாம் அப்படியே இருக்குது வாவ் போலீஸ் கார் பேபி கார் ஓட்ட இறங்கிடலாம் இங்கே எப்படியும் கார் ஓட்ட முடியாது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுமா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியே போயிடலாம் வெளியே போயிட்டு சிட்டி ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் சீட் கோட் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு பார்த்துடலாம் ஃபோனில் வந்து இப்படி ஒரு கேமை கிரியேட் பண்ணுறதுக்கு பரவாயில்ல வீட்டு வாசல்லே ஒரு ஃபார்ச்சுனர் நிற்குது ஆக்சுவலி இந்த ஃபார்ச்சு ஃபார்ச்சுனரு இந்த போலீஸ் காரு எல்லாமே வந்து ஜிடிஎஃப் ஐல இருக்கு பட் மாடு போட்டா தான் வரும் மாடுல இருக்க எல்லாமே இந்த கேம் குள்ள ஃப்ரீயாவே இருக்கு நம்ம காரை ஓட்ட முடியுமா ஓட்ட முடியும் நண்பர்களே இப்ப ஃபார்ச்சுனர் எடுத்துட்டு ஊருக்குள்ள ஒரு ரவுண்டு போலாமா வாங்க ஒரு வழியா நம்ம வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு ஃபார்ச்சுனரை பார்த்தோன்னே நாலஞ்சு பேரை ஏத்தனம் போல தோணுது ஓ சாரி 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 ஜென்டில்மேன் சாரி 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 ஜென்டில்மேன் ஃப்ரெண்ட்ஸ் டோர் கேட்லாம் கொஞ்சம் சப்பி போச்சு லைட்டாக ஏற்றுனதில் வாங்க அவ்வளோ பெரிய சிட்டி இருக்குது அதில் போய் நம்மளோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோம் வா ஏர்போர்ட்

அதோடு ரைட் சைடுல ட்ரெயின் லெஃப்ட் சைடுல என்ன ராக்கெட் ஸ்டேஷன் மாதிரி ராம்பா பறக்க முடியுமா பறக்க முடியும் ஆனா போன ரேம்ப்ல அப்படியே திரும்ப வர போறேன் அதே தான் லம்பர்கினியோட கதவு கிதவு எல்லாமே கலந்து விழுந்துருச்சு இங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு ட்ரெயினை ஓட்ட முடியுதான்னு பார்ப்போம் இறங்கு தம்பி இறங்குப்பா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா இடிச்சா போதும் வண்டியோட பம்பர் கலண்டுச்சு டோர் கலண்டுச்சு எல்லாமே கலண்டு விழுந்துருச்சு கண்ணுங்களா ஒரு கேமுக்குள்ள ஒரு கேம் ஒரு ஃப்ரீ ரோமிங் கேமுக்குள்ள ஒரு ட்ரெயின் சிமுலேஷன் கேம் அவுரா ட்ரெயின் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க டூ டூ ஃபைவ் த்ரீ ஜீரோ இந்தியன் பிளாக் பறக்குது ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் வந்துருக்கேன் இது வந்து என்ன ஸ்டேஷன் கல்யாண் கல்யாண் ஜங்ஷன் ஒப்பாருங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க மாதிரி படியெல்லாம் வச்சிருக்கானுங்க நம்ம ரயில்வே கிராஸிங் பண்றதுக்காக நிறைய படத்துல கிளைமேக்ஸ்ல கூட இதுல தான் அப்படியே ஓடி வந்து இப்படியே வந்து எல்லாரும் மீட் பண்ணுவாங்க ட்ரெயின் மட்டும் ஓட்ட முடியும்னு சொல்லுங்க தலைவர சூப்பரா இருக்கும் தலைவர ட்ரெயின் ஓட்டலாமா 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 முடியாது போலயே என்ன இவ்வளவு கொடுத்த இவ்வளவு கொடுக்கலையே அந்த சைடு ஓட்ட முடியுமோ இருங்க அந்த சைடு வரேன் இதுல எப்பவுமே ஸ்டீரிங் இருக்கிற சைட்ல தான் ஓட்ட முடியும்

ஓ கார வச்சு இழுத்துட்டு போது மேடம் தள்ளிக்கோங்க உங்களே அடிச்சு தூக்கி போகுது பிரின்ஸ் நம்ம ஓட்டிட்டு வந்த லம்பார்கிணியை வந்து டிராக்ல வச்சு தள்ளிட்டு இருக்கிறோம்

ஓ இதான் ஃபிரெண்ட் ட்ரெயின் இதான் பிரேக் இதான் பிரேக் இதை புடிச்சா ட்ரெயின் வந்து நிற்கிது நெல் நெல்லு நெல்லு தம்பி நெல் நெல்லுப்பா நெல் ஏதோ ஒரு ரோட் கிராசிங் முன்னாடி வந்து நின்று இருக்கும் நம்ம கீழே இறங்கிடலாம் ட்ரெயினை விட்டு இறங்கினதே ஒரு காரணத்துக்காக தான் நண்பர்களே எதுக்கு நான் இப்போ இந்த ட்ரெயினை வந்து வெடிக்க வைக்க ட்ரை பண்ண பேபி முதல்ல இது ராக்கெட் லான்ச்சர் மாதிரி வெடிக்கல அது ஏதோ ஒரு பஜிலு பட்டாசு மாதிரி வெடிக்குது என்ன ட்ரெயினுக்கு ஒண்ணுமே ஆகல

சீ ஃபோர் வெடிக்கலாம் ஆனால் இதாகல அப்போ எப்படி நான் சீ ஃபோர் வெடிக்க வைக்கிறது இமெயிலு கேலரி ஓ நம்ம ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம் ஓ கிளாசிக் சிஜே ட்ரெஸ்ஸு ப்ரோ ஆப் வச்சுக்கலாம் ஹேர் ஸ்டைல் கூட மாத்திக்கலாமா ஒரு பேக் கூட போட்டுக்கலாம் இப்படி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா அதுல ஓனு சீட் கோடு போடுறதுக்கு திங்ஸ் ஆக்டிவேட்னு இந்த இருக்கு பட் வெயிட் அ செகண்ட் ஆக்டிவேட் பண்ணா வெடிக்குமா ஒன் டூ த்ரீ ரூம் எல்லாம் வெடிக்குது பட் ட்ரெயினுக்கு ஒண்ணுமே ஆகல ட்ரெயின் ஒண்ணுமே ஆகல ஒரே ஒரு வாட்டி மட்டும் ட்ரெயின் பறந்து ட்ராக் ஓட்டு வெளியே விழுந்துருச்சு பட் அந்த இதுல நோட்டீஸ் பண்ணீங்களா ட்ரெயின் கண்ட்ரோல்ஸ் ஒன்னு இருக்கு ட்ரெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இதுல நான் ஹார்ன் பிரஸ் பண்ணா ஹார்ன் அடிக்குது வச்சு என்னால ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ நான் கொடுத்தேன்னா ட்ரெயின் ஃபார்வர்ட்ல போகுது ஃப்ரெண்ட் ஆனா ட்ராக் அவுட் வெளியே விழுந்துருச்சு சோ ட்ரெயின் முக்கிக்கிட்டு கிடது ஃபார்வர்ட்ல போறதுக்கு ஃபிரண்ட்ஸ் ட்ரெயின ரிவர்ஸ் போடுவோம் ரிவர்ஸ் போவாதோ ட்ரெயினை வந்து ட்ராக் வெளியே விழுந்துருச்சு அதனால ட்ரெயின் எங்கேயே நகரா ஆன் அடிக்குது சரி விடுங்க இதை போனோம் வச்சு நம்ம வந்து ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் என்ன பண்றது வெடிகுண்டை போட்டு ஃபுல் ட்ரெயினே நம்ம ரோட்டில் கொண்டு வந்து போட வச்சுட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம ட்ரெயினை ஓட்டியாச்சு ரேம்பில் ஜம்ப் பண்ணியாச்சு அடுத்தவங்க காரெல்லாம் த்ரீடி ஆச்சு இப்போ இந்த கேமோட உங்களோட ஹார்ட் பீட் அதாவது ஏகப்பட்ட சீட் கோட்ஸ் இருக்குது இந்த கேமில் அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் இந்த கேமோட ரியல் ஃபன்னே இருக்குமா இப்போ முதல்ல வந்து இந்த கேமில் சில சீட்ஸை வந்து போட்டு பார்ப்போம் நேராக ஃபோனுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து ஒரு அருமையான வண்டியை வந்து வர வைக்க போகிறேன் வா இதோ உங்கள் கண் முன்னே நண்பர்களே இட்ஸ் மை ஓன் கஸ்டமைஸ்ட் மஹேந்திரா தார் பேபி அப்பவே சொன்னேன்ல மாடு போட்டு ஜிடிஏ ஃபைவ் வர வைக்கும் சம்பவங்கள் அனைத்தும் இந்த கேமில் சீட் கோட் போட்டாலே வந்துவிடும் ஃப்ரண்ட்ல ஸ்மார்ட் பம்பர் சைட்ல பியூல் கேன் எல்லாமே இருக்கானா உள்ள ஏற முடியுது எப்படி இருக்கு நம்மளோட தார் செம்மையா இருக்குல்ல உள்ள பாருங்க கிட்டப்போ அதே மாதிரி உள்ள இன்டீரியரும் அதே மாதிரி இருக்கு நாட் பேட் நாட் பேட் ரியலி குட் கார் எடுத்துட்டு நம்ம வந்து எவ்வளவு வேணா போலாம் செம்மையா இருக்கு கார் ஓட்டுறது ஐயோப்பா போச்சுடா வண்டி காலி ஆனா சாமையா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் தார் ஓட்டுறது கத்தமுங்க தள்ளுங்க சார் என்னடா என்னடாச்சு அவனை இடிச்சதுல இவன் கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே வந்து விழுந்துட்டான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனை இடிச்ச இடியில கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே வந்து விழுந்துட்டான் வாங்க நம்ம அடுத்ததுக்கு போலாம் அடுத்த சீட் கோட் போட்டு பிரமாதமா போவோம் போனே எடு ஒன் டூ ஒன் ஒன் என்ன வருதுன்னு பார்க்கலாம்

நம்ம கண்ணு முன்னாடியே ஜுராசிக் park அதே மாதிரி அந்த கேட் ஒன்னு போட்டு வச்சிருக்கு. இருங்க உள்ள டைனோசர் இருக்குமா அந்த கேம்ல? GTA மாதிரி இருக்கிற கேமுக்குள்ள என்னத்துக்கு டைனோசரு இல்ல சும்மா ஒரு எஃபெக்ட்டுக்கு இத போட்டு வச்சிருக்கானங்களா? ரொம்ப தூரம் வந்தாச்சு. எந்த டைனோசரும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல. இது என்னது தரையில கிடக்குது? வாட் இஸ் திஸ்? அந்த டைனோசர் முட்டையா இது? फ्रेंड्स, டைனோசர் முட்டை மாதிரி இருக்கா இல்ல என்ன? ஓ! உண்மேல டைனோசர் இருக்கு ப்ரோ அங்க பாருங்க. பைனோ இந்த இது கேம்ல எதுக்குလဲ டைனோசர்? இல்ல சும்மா அங்கங்க நடந்துட்டு இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பைனர் நடந்து போயிட்டு இருக்குது இது ஜிடிஏ யோட இதுவா இல்ல எது ஜிடிஏலயே ஒரு நாள் டைனோசர் பார்த்தது இல்ல இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் அது நம்மள அட்டாக் பண்ணுமான்னு தெரியல ஓ என்ன ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பார்த்து அக்ரசிவ் ஆகுது என்ன அட்டாக் பண்ணுமா என்ன டேய் 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 ப்ரோ 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 என்ன ப்ரோ இது ஆட்டங்கோக்கா மக்கா கடிச்சே குனுடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் டைனோசர் கடிச்சு இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறேன் ஜி டீயில அடாப்பா அவங்களா டைனோசாரன் கடிக்கும் நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ் சும்மா பொம்மை மறைய அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கோனு வாங்க ஃபோன் எடுப்போம் அடுத்த வேற ஏதாவது கண்டுபிடிப்போம் இந்த வயசில் என்னோட ஃபேவரட் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் இதோ உங்கள் கண் முன்னே யமஹா ஆர் ஒன் ஃபைவ் பேபி ஆனால் என்ன வருஷன்னு தெரியல மேபி லேட்டஸ்ட் வெஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இதுல ஏற முடியும் கேம் கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்விம்மிங் பூலில் நான் போவே பார்க்கல இது உண்மையில வேலை செய்யுமா இல்ல சும்மா கல்லு மாதிரியா ஆடங்கொக்கமாக்கா நீச்சல் அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்தா இவ்வளவு டீடைல்ஸ் பண்ணிருக்கேன் ஆர்டிஸ்ட்ல இந்த கேம் கிரியேட்டர் உண்மையிலே ஒரு ஆர்டிஸ்ட் நிறுவிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இம்ப்ரெசிங் பை எவ்ரி மாட்ஸ் எவ்ரி வெஹிக்கிள் ஆர் ஒன் ஃபைவ் கலக்கோ கலக்குன்னு கலக்குது எவருங்க வண்டி டீடைல் நல்லா இருக்கு என்ன பிராங்க்லின் மட்டும் கொஞ்சம் சிறப்பா பண்ணிருக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஒன் ஃபைவ் எடுத்துட்டு இந்த ரேம்பில் ஒரு ஜம்ப் அப் போடலாமே இதற்காகவே செய்து வைத்தது போல் விற்கிறது இந்த வண்டி ஓ ப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஜீடியை பார்க் ஒரு ரேஸ் மாதிரி அங்க என்னலமோ பண்ணி வச்சிருக்கானுங்க ஐ திங்க் நான் இப்போ உருவாடி பழைய போனா செத்துருவேன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் டெத்து 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 அவ்வளோதான் எங்கேயோ பறக்குறோம் எட் டெட் மீண்டும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் மறுபடியும் கண் முன்னே வந்து நின்றது என்னுடைய எஸ்டேட் ஏஜென்ட் ஏஜென்ட்ல இருக்கிற குதிரை குதிரை கூட ஓட்டலாம் சும்மா ராஜா பகவத் மாதிரி ஓட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் குதிரை ஓட்டிட்டு போலாம் இருந்தாலும் குதிரை கொஞ்சம் சவுண்ட் கொடுத்துருக்கலாம் குதிரை ஜம்ப் எல்லாம் பண்ணுது அதே மாதிரி எஸ்டேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ணுது இதுல கூட சரி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் குதிரையில நேரா நாக்பூர் ஏர்போர்டுக்குள்ள குதிரையை விடுவோம் விட்டுட்டு பிளேனை ஓட்ட முடியுமான்னு பாத்துர்லாமே பாத்துர்லாமே குதிரை தேங்க்யூ தேங்க்யூ இந்த பிளேனில் ஏற முடியுமா முடியாது நான் அந்தா இருக்கிற பிளேனில் கண்டிப்பாக ஏற முடியும் என்று எனது மனது சொல்லுகிறது ஏறா ஏறு 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 ஏற முடியும் பறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு லெட்ஸ் கோ பேபிடால் பற பறந்துட்டோம் நண்பர்களே பறந்துட்டோம் சாமையா இருக்கு ஒரு சின்ன மொபைல் கேமுக்குள்ள பறக்கிற பிளேனு மாட்ஸ் அதான பெட்ரோல் பங்கா மாட்ஸு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வைக்க முடியுது அப்படின்னா இதில் ஒரு ஸ்டோரி மட்டும் போட்டால் இதுவே சவால் விடுற அளவுக்கு இருக்கும்ல பாருங்களேன் இப்படி ஒரு இந்தியன் பைக் டிரைவிங் சொல்லிக்கிட்டு இவ்வளோ கான்செப்ட் உள்ள கொண்டு வந்திருக்கான் டைனோசரை கொண்டு வந்திருக்கான் தாரை கொண்டு வந்திருக்கான் பைக்கை கொண்டு வந்திருக்கான் ஜிடிஏல பிடிச்சிருக்க எல்லா சமாச்சாரத்தையும் இந்த கேம்குள்ளே கொண்டு வந்திருக்கான் ஃப்ரெண்ட் வாங்க என்ன கொஞ்சம் பறந்து போகலாம் ஜிடிஏல வந்து ஆன்லைன் பார்க்க ஒரு ரேஸ் எல்லாம் பார்ப்போம்ல அந்த சமாச்சாரங்கள்லாம் இதில் இருக்குது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு கிராஷ் ஆயிருமா ఆ ప్లేన్ తీ పుడిచిరుచు వెడిచరా తమ్ వెడిదా చెల్లకుటి வெடிச்சதுதான் இப்படி ஒரு சவுண்டா மாசைக்கு இப்போதைக்கு பிளேன் ஓட்டியாச்சு ட்ரெயினை ஓட்டியாச்சு பிடிச்ச பைக்லாம் ஓட்டியாச்சு இப்போ வாங்க வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ கண்ணுதிரே தோண்டியது யூனிக்கான நெருப்பிரிஞ்சு கொண்டிருக்கும் கோஸ்ட் ரைடர் சுந்தர் சி வண்டி பேஸ் நம்ம இப்போ கோஸ்ட் ரைடரா மாறப் போறோம் நண்பர்களே வண்டி ஃபுல்லா நெருப்பிரிஞ்சிட்டு இருக்கு வண்டி ஃபுல்லா நெருப்பிரிஞ்சிட்டு இருக்கு இருங்க இவனுங்க மேல போனா லைட்டா இவனுங்க சாவானுங்களா

என்ன காலு பெருசா இருக்குன்னு பாக்குறீங்களா வேற யாரும் இல்ல நம்ம மச்சான் டீரெக்ஸ் தான் வந்திருக்கான் ஏ டீரெக்ஸ் எல்லாருக்கும் ஹேசல் ஆனா இவன் நம்மள கடிக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இவன் நம்ம வந்து சீட்டு போட்டு தானே உள்ள கொண்டு வந்திருக்கோம் சோ இவன் நம்மளை கடிக்கவே மாட்டான் ஐ திங்க் இந்த கிரியேட்டர் வந்து ஒரு டைனோசர் ஃபேனும் கூட நினைக்கிறேன் ஒரு ஆர்க் ஃபேனும் சேர்ந்து நினைக்கிறேன் கூட பாருங்க இங்க பாருங்க டீரெக்ஸ் லான்ச் பண்ணி விட்டு இருக்குது உள்ள போய் நம்ம பார்த்தா வந்து அங்க ஸ்பைனோ பார்த்தோம் ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள டீரக்ஸ் பூந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருக்குது பார்க்க ஒரு ரேஸ் ட்ராக் இருக்குல்ல அதுக்கு போவோம் பட் அந்த ரேஸ் ட்ராக்கு போறதுக்கு ஒரு ஸ்பெஷல் வண்டி தான் நான் வந்து இப்போதைக்கு எடுக்க போறேன் எடுத்துட்டு நேரம் நைன் தௌசண்ட்னு போட்டு ஒரு காலை போட போறேன் போட்டா என் கண் எதிரே வந்திருக்கிறது லார்ட்ஸ் ஸ்ப்ளெண்டர் இதெல்லாம் ஜிடிஏ கேம்ல வரும்னு நம்ம யாராவது நினைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேரா ஸ்பிளெண்டர்ல ஏறணுமா ரேஸ் பைக் மாதிரி அழுத்தி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இவன் ஸ்ப்ளெண்டர் ஓட்டுறது அதுவும் ஃபோன் மிஷன்ல ஓட்டுறது பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஸ்பிளெண்டரு இப்போ வாங்க நம்ம நேர பார்க் ஓர் மேப்புக்கு போறோம் ஸ்ப்ளெண்டர் வச்சு பறக்கிறோம் எல்லா வண்டியும் கிட்டத்தட்ட ஒரே சவுண்டு தான் இருக்கு லார்ட் ஸ்ப்ளெண்டர் பேபி ஒண்ணும் பண்ண முடியாது என் ஸ்பிளெண்டரை போடுறா ஜம்ப் ஸ்ப்ளெண்டர் காலக்கு மச்சி குத்தித்தேனே குசியாகவே பூபி பூவே போல ஆனது வந்துட்டோம் பார்க் ஓவர் மேப்புக்கு நம்ம நினைச்சா இப்ப பார்க் ஓவர்ல ஏறி நம்ம வந்து எங்க வேணாலும் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கலாம் பட் இதுல ஆக்சுவல் ரூட் மாதிரி ஒண்ணு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருக்குல்ல இதுல இருந்து இதுல ஜம்ப் பண்ணி அதுல இருந்து அங்க போற மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க ஆடாங்க ஸ்ப்ளெண்டர் கீழே விழுந்துச்சு இட்ஸ் ஓகே ஸ்ப்ளெண்டர் இட் ஆஸ் அ நைஸ் னோயிங் யூ ஒன்று எடுத்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் நேராக போறேன் ஃபோன் எடுக்கிறேன் லெட்ஸ் கால் ஃபார் நைன் 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 பவுண்டு கேட்கும் போதே தெரியல இட்ஸ் அ புல்லட் த்ரீ ஃபிஃப்டி எலக்ட்ரானு நினைக்கிறேன் வானா வாவ் 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 வானா வாவ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சோகமான மூஞ்சி இவனுக்கு புல்லட்ல கிளம்பிட்ட நண்பர்களே டாண டேண்ண டே நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம்ல கதையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கான்செப்டும் கிடையாது ஜஸ்ட் ஃப்ரீ ரோம் தான் பிடிச்ச வண்டி மாட்ஸ் எல்லாத்தையுமே சீட்டு போட்டு கிரியேட்டர் கொடுத்து வச்சிருக்கா ஏகப்பட்ட வண்டி இருக்கு பட் அதுல நம்மளுக்கு பிடிச்ச வண்டியே இவ்வளோ இருக்குன்னா ஜம்ப் பண்ணுமா புல்லெட்டு ஜம்ப் பண்ணிடுச்சு ப்ரோ பரவாயில்லையே சும்மா ஆஃப்லைனில் ஒரு புல்லெட் மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை எடுத்துட்டு சும்மா ஃப்ரீ ரன் பண்ணலாம் போலியே ஆஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மேசில் வந்து புல்லெட் வந்து தாக்குப்பிடிதான்னு பார்ப்போம் இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு புல்லெட்டு நேர கீழே போறோம்ல செத்துருவானா செத்துருவோம் அவ்வளோதான் செத்துட்டான் இல்ல சாவள உயிர் ஆனால் அந்த ரத்தத்துக்கு மட்டும் ஏதோ பீடா கலர் மாதிரி கொடுத்து வச்சிருக்கீங்க கோ கார்பியோ பேபே ரவுடிஸ்களுக்காகவே செய்யப்பட்ட ஒரு மாபெரும் படைப்பு இந்த உலகத்திலே ரெண்டு அழகான விஷயம் ஒன்னு நீ என்னொன்னு கார்பியோ ஓட்டலாமா கண்ணுங்களா எட்ரா ஸ்கார்பியோவை இன்டீரியர்லாம் அப்படியே இருக்கா மாடல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு தம்பி ஓட்டக்கார தம்பி என்ன பிரெண்ட்ஸ் கார்பியோல ஒரு கண்ட்ரோல் இல்ல கார்பியோல ஒரு கண்ட்ரோல் இல்ல பிரெண்ட்ஸ் ஒரு மாதிரி கோணல் மணலா போகுது ஒரு மாதிரி அலசி அலசி ஓடுது பிரெண்ட்ஸ் கார்பியோ ஸ்கார்பியோ பார்க்க ரேஸ்க்கு எல்லாம் சரிப்பட்டு வராது ஜம்பே பண்ணாது வேணா பாருங்களேன் agora da veste வண்டி பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பட் ரொம்ப அலசுது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வண்டி ரொம்ப அலசுது டார்பி எடுத்தாலே நாலு பேர் அடிச்சு தூக்கணும் அதுதான் எங்களோட இது அடிச்சு தூக்க டார் எடுத்து ஓட்டி ஓட்டி எனக்கு வந்து சளிப்படைந்து விட்டது இப்போதைக்கு வந்து ஜிடி இல்லையா இல்ல இது வரைக்கும் நீங்க உலகத்துல இருக்க எந்த கேம்லயும் இந்த மாதிரி ஒண்ணு பாத்துருக்கவே மாட்டீங்க அத மாதிரி எனக்கு பிடிச்சது இதெல்லாம் ஜிடி எல்ல ராக் ஸ்டார் பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப நான் காட்டுறேன் அது வந்து கண்டிப்பா ஜிடிஎல் நீங்க அடுத்த வெர்ஷன் சிக்ஸ்ல வந்து ஆட் பண்ணுங்க சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன் பேபி

சைட்ல இருக்க இதையும் ஆப்ரேட் பண்ணலாம் தாம இம்ப்ரஸ் கிரேட்டர் ஹேட்ஸ் ஆஃப் கண்ணா ஹேட்ஸ் ஆஃப் சரி ஜேசிபி இங்கே ஓரமாக வதக்கி விடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜேசிபிய ஓரமாக இறக்கி விட்டுருவோம் இப்போ அங்கே வேற ஏதாவது ஒன்று லான்ச் பண்ணி பார்ப்போம் த்ரீ தேர்ட்டி ஆஹா ஜெட் பேக் பேபி ஜெட் பேக் ஒர்க் ஆகுமா ஏற முடியுது ஆனால் ஜெட் பேக்கை ஓட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஜெட் பேக் ஓட்ட முடியல அவன் ஜெட் பேக்ல ஏறிட்டான் பட் நான் ஆக்சிடேட் பண்ணாலும் பறக்க மாட்டேங்கிறான் ஒர்க் ஆகுது ஏ பேபி டால்ஸ் இதெல்லாம் சானிடரியஸ்ல பார்த்தது வாத்தியார இப்போ பாருங்க நம்மளாலே பறக்க முடியுது வாத்தியார என்னடா நீ எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கேனா யாருனா நீ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் இதான் நம்ம வீடு பார்த்தாலே தெரியுதா ஸ்விமிங் பூல் ஸ்விமிங் பூல் இருந்தாலே அது நம்மளோட வீடு நண்பர்களே வாங்க இங்க இருந்து டைரக்டா ஸ்விமிங் பூல்ல குதிச்சு பாப்போமா கரெக்டா ஸ்விமிங் பூல்ல குதிச்சிரு மச்சி குதிச்சிரு 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 என்னடா லாஜிக் கொஞ்சோண்டு ஹைட்ல இருந்து ஸ்விமிங் பூல் குடிச்சா செத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து வேற கொஞ்சம் பெட்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப நம்ம சிக்ஸ் போட்டா நாய் குட்டி வருது குதிரையே நம்ம யூஸ் பண்ணலாம் பட் இது என்ன டைப் பிரீட் நாயினே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பட் இது வந்து என் கூட நம்மள ஃபாலோ பண்ணி வர மாதிரி வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ஆனா இது வந்து சும்மா நகர்த்த முடியுது இல்ல இது என்னது இதெல்லாம் ஓடுறா நாய்க்கு மேல ஏரிக்கு வந்து டிராவல் பண்ற மாதிரி வச்சிருக்காடுங்களா யார் பிராங்க்ளினுக்கு வந்த சோதனையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாய் மேலே ஏறி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம நாய் மேலே ஏறி ட்ராவல் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஓவராடி இருங்க இவனுங்க நாய் விட்டு கடிக்கி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவனை இந்த கேம் கிரியேட்டர் ஒவ்வொரு மாட்ஸ்லயும் ஒவ்வொரு சீட்லயும் நம்மள வந்து சர்ப்ரைஸ் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சர்ப்ரைஸ் இவ்வளவு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது என்ன மாதிரியே ஸ்விமிங் பூல் வச்சு எவன்டா இந்த ஏரியால வீடு வச்சிருக்கிறது என்ன இடாது போலீஸ் ஸ்டேஷனா சார் என்னோட நாயை காணும் சார் யாராவது பாத்தீங்களா சார் என் நாய் சார் யாராவது பாத்தீங்களா சார் ஏகே பாடிச்சோம்னா வச்சிருக்கானுங்க ரிசப்ஷனா சார் யாராவது பாத்தீங்களா என்னோட நாயை ஒரு நல்ல நாய் சார் இங்க என்ன தெரியல சார் ரெண்டு நாளாக காணும் சார் நாய் ஓ சாரி நாய் மேல தான் டிராவல் பண்ணி வந்துருந்தேன் பாருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் இங்க ஒருத்தர் வந்து நல்ல டிஷர்ட்டு தண்ணி கேன் எல்லாம் போட்டு ஜெயிலில் உட்கார வச்சிருக்கானுங்க போலீஸ் எம்டி மேலும் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல லைட்டா பொருள் எடுத்தா மைண்ட் மாட்டீங்கல்ல சும்மா பொருள் எடுத்துக்கலாமே ஓகே ஒன்னும் சொல்ல மாட்டானுங்க நினைக்கிறேன்

ஏர்போர்ட்டு எல்லா பில்டிங்கில் லைட் வந்துருச்சு எல்லாமே எவ்வளோ நீட்டாக தெரியுது பாருங்க நைட் அ பர்ஃபெக்ட் திங் இப்போ தெரியுது ஏன் எல்லா வண்டிலையும் அவன் வந்து ஹெட்லைட் இந்த கிரியேட்டர் வந்து ஹெட்லைட் வச்சிருக்காரு லைட்லாம் இருக்கே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் வந்து இப்போ அவங்களுக்கு போய் வம்பு பண்ணதில் ஊரை கலி பண்ண சொல்லிட்டாங்க எப்படி இந்த கேம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் இருக்குது என்னெல்லாம் இருக்குன்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்க இருக்கு ஊரை காலி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊரை காலி பண்ணுறதுக்கு நான் வர வச்சிருக்க புது ஃபைனல் வண்டி தான் கேடிஎம் ஆர்சி ஆர்சி பேபி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கோங்க இந்த வண்டியில தான் நான் வந்து ஊரை காலி பண்ணிட்டு போறேன் அதுவும் ஒரு ஆர்சியில போறேன் என்னெல்லாம் ஓட்டி பார்த்தா ஸ்கார்பியோ தாரு பிளைட்டு ட்ரெயின் அதுக்கப்புறம் ஜெட் பேக்கு பாய் நண்பர்களே சச்சாஸ்டிக் கேம் போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இந்த கேம்ல வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு சும்மா ஸ்டோரி எல்லாம் கிடையாது சும்மா ஃப்ரீ ரோம் பண்ணிக்கிட்டு அப்படி அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு சுட்டுகிட்டு அப்படி என்ன பிடிச்ச பைக் இந்தியன் டைப்ல என்ன பைக் கார் ஏகப்பட்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்கு எல்லாத்தையும் போட்டு அப்படியே டிராவல் பண்ணலாம் ஆனா ஒரே ஒரு பிடிக்காத விஷயம் அது என்னன்னா இந்த கேம்ல வந்து நிறைய நிறைய ஆட் இருக்கு ஒவ்வொரு சீட்டு போடும் போதும் ஒவ்வொரு ஆடு வரும் ஓகே நண்பர்களே நான் ட்ரெயின் பிடிச்சி ஊருக்கு கிளம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் கேம் ஆஃப் ஒன் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மொபைல் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியணும் மறக்காம கவர்மெண்ட் பண்ணுங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்டில் தென் பாய்